அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஏற்கனவே சொன்ன சூரத்துல் பக்ராவினுடைய 102 வசனம், சூனியத்துக்கு பாதிப்பு இருக்கிறது ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்கிற நிபந்தனையுடன் என்கிற கருத்தை சொல்கிறது. வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇதின் இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள், அதாவது சூனியக்காரர்கள், அதன் மூலமாக, அதாவது சூனியத்தின் மூலமாக யாருக்கும் எந்த பாதிப்பையும் உண்டாக்க முடியாது. அல்லாஹ் நாடினால் பாதிப்பு இருக்கிறது என்கிறதைத்தான் சொல்கிறது. இப்போது சிலர் கேள்வி கேட்கலாம், அல்லாஹு தாலா சூனியம் பழிப்பதற்கு நாடுவானா என்று. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்தளவில் நல்லதுக்கும் இருக்கிறது, கெட்டதுக்கும் இருக்கிறது. நாம் ஈமான் கொள்கிற போது, கலாக்கதிரை நாங்கள் நம்புகிற போது எப்படி நம்புகிறோம்? நலவோ கெடுதியோ அல்லாஹ்வின் நாட்ட பிரகாரம் தான் நடக்கிறதுன்னு நாங்கள் நம்புகிறோம். நலவை மட்டும்தான் அல்லாஹ் நாடுவான் என்பது கிடையாது. உலகத்திலே கொலை நடக்கிறது, கெடுதி தான், அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்கிறது. உலகத்திலே அநியாயங்கள் நடக்கிறது, அதற்கும் அல்லாஹ்வுடைய அனுமதி பிரகாரம் தான் நடக்கிறது. ஆனால் அதுக்கு தண்டனை இருக்கிறது. சூனியத்துக்கு பாதிப்பு இருக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில், அல்லாஹு தாலா தீமைகளும் இந்த அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு தான் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் தீமை நடக்கிறது நாங்கள் நம்பினால், அல்லாஹ் நாடாத விஷயங்கள் உலகத்தில் நடக்கிறது என்று நம்புவதாக ஆகும், அதுவும் குஃப்ரை உண்டாக்கும். அல்லாஹு தாலா தீமையை தூண்ட மாட்டான் என்று சொல்வார்கள். அல்லாஹு தாலா தீமையை ஏவுவதில்லை. ஆனால் உலகத்தில் அல்லாஹ்வுடைய கதிரின் பிரகாரம் தீமையும் நடக்கும் என்கிற ஒரு அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே இதே போன்று அமைந்த ஏனைய வசனங்களை பாருங்கள். வமா கானலி நப்சின் அன் தமூத்த இல்லா பிஇதின் இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் மரணிக்க முடியாது என்று 3:145 வசனம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் மரணிக்க முடியாது என்றால் அல்லாஹ் அனுமதிக்கிற நேரம் மரணிப்பார்கள். வமா கானலி நப்சின் அன் துமின இல்லா பிஇதின் இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஆத்மாவும் ஈமான் கொள்ள முடியாது. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய அனுமதிக்கிற போது ஈமான் கொள்வார்கள். யூனுஸினுடைய 100 வசனம் சொல்கிறது. வமா கானலி ரசூலின் ஐயத்திய பி ஆயத்தின் இல்லா பிஇதின் இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு இறை தூதரும் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியாது. அல்லாஹ் அனுமதிக்கிற போது அற்புதத்தை செய்வாங்க, அற்புதங்கள் செய்வாங்க, அவங்க சுயமாக செய்யறதில்ல, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு செய்கிறாங்க. இது சூரா ராதுனுடைய 38 வசனம் சொல்கிறது. சூரா இப்ராஹிமுடைய 11 வசனத்தில் வமா கானலனா அன் அத்தியக்கும் பி சுல்தானின் இல்லா பிஇதின் இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அத்தாட்சியையும் எங்களால் கொண்டு வர முடியாதுன்னு இறை தூதர்கள் சொன்னார்கள். எல்லாம் அல்லாஹ் எப்போ அனுமதிக்கிறாங்களோ அப்போ அவங்க அத்தாட்சிகளை கொண்டு வருவாங்க. சூரா காஃபிருடைய 78 வசனத்தில் வமா கானலி ரசூலின் ஐயத்திய பி ஆயத்தின் இல்லா பிஇதின் இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு இறை தூதரும் எந்த ஒரு அத்தாட்சியும் கொண்டு வர முடியாது, அல்லாஹ் அனுமதிக்கிற போது கொண்டு வருவார்கள். வலைச பிலாரீஹிம் செய்யன் இல்லா பிஇதின் இல்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் மூமின்களுக்கு எதிராக ரகசியம் பேசுகிற எதிரிகள் வந்து எந்த தீங்கையும் செய்ய முடியாது. எப்போ அல்லாஹ்வுடைய அனுமதிக்கிறாங்களோ தீங்கு நடக்கும். மூமின்களுக்கு, சஹாபாக்களுக்கு தீங்கு நடந்திருக்கு, ரசூல்லாவுக்கு தீங்கு செஞ்சுருக்கிறாங்க, அல்லாஹ் அனுமதிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு தீங்கு செய்ய அல்லாஹ் அனுமதிப்பானான்னு கேட்கக்கூடாது. அதுவும் அல்லாஹ்வுடைய கதிருக்கு உட்பட்டது தான். நான் அசாபமின் முசீபத்தின் இல்லா பிஇதின் இல்லா, உங்களுக்கு எந்த ஒரு முசீபத்து ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை. எனவே அல்லாஹு தாலா நாடினால் சூனியத்துக்கு பாதிப்பு இருக்கு, அல்லாஹு தாலா நாடவில்லை என்றால் சூனியத்துக்கு பாதிப்பு இல்லை. இங்கு சூனியம் நம்பப்படுவதல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் நம்பப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அதிகாரம் தான் நம்பப்படுகிறது. சூனியக்காரனுக்கு அதிகாரம் இருப்பதாக நம்பப்படவில்லை, அல்லாஹ்வுடைய கையில் அதிகாரம் இருப்பதாகத்தான் நம்பப்படுகிறது. அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சூனியக்காரர்கள் இடையில் நடந்த போட்டியிலே சூனியக்காரர்கள் தங்களுடைய கயிறுகளையும் தடிகளையும் போட்டார்கள். அவர்களுடைய கயிறுகளும் தடிகளும் யுஹையரு இலைஹி மின் சிஹரிஹிம் அன்னஹா தஸ்ஸா, அவர்களுடைய சூனியத்தின் காரணமாக ஓடுவது போல் தெரிந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். போலியாக தெரிந்தது. சூனியத்தினால் பாம்பாக கயிறை மாற்ற முடியாது, ஆனால் கயிறை பாம்பு போல் காட்ட முடியும் என்கிற செய்தியை, போலியான ஒரு தோட்டத்தை உண்டாக்க முடியும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மூசா நபிக்கும் அது பார்ப்பதற்கு கயிறுகளும் தடிகளும் பாம்பு போல் தான் தெரிந்தது. மூசா நபி மட்டுமில்லாமல் அங்கிருந்த சபையில் இருந்த எல்லா மக்களுக்கும் அது பாம்பு போல் தான் தெரிந்தது. மக்கள் பயந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா பயங்காட்டினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அவங்க கயிறுகளையும் தடியையும் தான் போட்டாங்க. போட்டது கயிறும் தடியும் அது சந்தேகம் கிடையாது, அல்லாஹ்வே சொன்ன வார்த்தை. அந்த கயிறும் தடியும் பாம்பு போல தெரிஞ்சது, காரணம் அவங்களுடைய சூனியம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூனியத்தினால் இல்லாததை இருப்பது போன்ற போலி தோற்றத்தை உண்டாக்க முடியும், ஒன்றுடைய தோற்றத்தை மாற்றி காட்ட முடியும் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சூனியத்தினாலும் அவங்க தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடுவாமலேயே ஈடுபட்டது போன்ற போலி தோற்றம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்கிற செய்தி தான் சொல்லப்படுகிறது. எனவே அந்த போலி தோற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், கணவன் மனைவிக்கிடையிலே இல்லாத சந்தேகங்கள், இல்லாத பிரச்சனைகள் உருவாகி முரண்பாடுகள் வருவதற்கான
மாதிரியான சூழ்நிலையும் இந்த சூனியம் என்கிற கலையூடாக இருக்கிறது. ஆனால் அதுவும் சூனியக்காரன் நினைச்சதெல்லாம் நடத்த முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு உட்பட்டது என்கிற தகவலை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. தெளிவாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்லியிருக்கிற போது அல்லாஹ் நாடுவானான்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் எல்லா தீமைகளுக்கும் கூட அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்கிறது. நாங்களாக சில கேள்விகளை உருவாக்கி கொண்டு அல்லாஹ் சொன்னதை மறுக்காமல் அல்லாஹ் சொன்னதுக்கு ஏற்ப நாங்கள் புரிந்து கொள்வதற்கு முற்படுவதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.